பர்த்டே அதுமா பிளான் பண்ணி ரோட்டு ஓரமாக போயிட்டுருக்கும்போது சைடில் போட்டா பார்த்து இதில் தான் போய் ஆகணும்னு எங்கடா என்ட்ரன்ஸுன்னு தேடி பார்க்கும்போது ஒரு வழியாக என்ட்ரன்ஸை பிடிச்சி க்யூவில் நின்று உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக கூட்டம். எப்படியோ அடித்து பிடிச்சி நமக்கான சீட்டு எங்கடான்னு தேடி பார்க்கும்போது நமக்காகவே ஒரு ஃப்ரெண்டுலேயே ஒரு சீட்டு கிடச்சிச்சு. ஒரு வழியாக உட்காந்து நம்ம ரூம்மேட்டையும் உட்கார வச்சுட்டு அப்படியே போட்டு எடுத்துகிட்டு சல்லுன்னு போனால் நம்மள மாதிரியே நிறைய பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஆளுங்களாக இருக்காங்க. ஒரு வழியாக போட்டு அந்த ரிவரோட சென்டரில் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் தண்ணி, நடுவில் போட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது. ஆமாங்க, இந்த போட்டில் நம்ம மட்டும் போகாமல் நம்ம கூட எல்லா நாட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போக போகிற தூரமும் ரொம்ப தூரம் இல்லை. அந்த ஆரஞ்சு கலர் நேம் போர்டு இருக்க பில்டிங் பக்கத்தில் தான் போய் இறங்க போகிறோம். அதுதான் பேங்க் ஆஃப் பரோடா பில்டிங். போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் தேரா, அந்த பக்கம் பர்துபாய், தேராலேருந்து நம்ம பர்துபாய் போயிட்டுருக்கோம். என்ன தான் பஸ்ஸு மெட்ரோன்னு ட்ராவல் பண்ணாலும் போட்டில் போகிற சுகமே தனி. அதிலும் நைட்டில் போகிறது வேறு லெவல் அனுபவம். இங்கே பார்க்கும்போதே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு நேராக இருக்க பில்டிங் பக்கத்தில் தாங்க நம்ம போய் இறங்க போகிறோம். அதுதான் பேங்க் ஆஃப் பரோடா பில்டிங்கு. அதுக்கு பக்கத்தில் தான் இறங்குவோம். சொல்ல முடியாத அளவுக்கு வேறு லெவல் அனுபவம் தாங்க இதுவும். கீழே இருக்க தண்ணி காற்றோடு சேர்ந்து அடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்குதுங்க. செம்மையான ஸ்கில்லுங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த பக்கம் பில்டிங், அந்த பக்கம் பில்டிங், சென்டரில் தண்ணி, அதில் நம்ம வேறு லெவலுங்க. ஒரு வழியாக கிட்டத்தட்ட நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஊருக்குள்ளே சுற்றும் போதெல்லாம் ரொம்ப நேரம் ஏண்டா ட்ராவல் பண்ணுறோன்னு தோணும். ஆனால் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஏண்டா இவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு நாங்கள் தோணும். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் எப்போயாவது துபாய் வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரைடு போங்க. வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கும். நம்ம ஊரில் ஓடுற பஸ்ஸில் ஏறுற மாதிரி இந்த போட்டில் ஈஸியாக ஏற முடியாது. ஆனால் ஓடுற போட்டிலேருந்து இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரு வழியாக நம்ம அண்ணா வந்து லெஃப்டை கட் பண்ண போகிறாப்புல அந்தாச்சு இந்த டெஸ்டினேஷன், இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். வந்து டமால்னு ஒரு முட்டு முட்டி ஒரு திருப்பு திருப்புனா இருப்பாருங்க. வேறு லெவலுங்க. அப்படியே நம்ம இந்த இங்கே தான் இறங்கணும். அப்படியே ஏறி குதிச்சு இறங்கி போயாச்சு. ஓகே பாய்.